தொப்புள் கொடி அது விழுது இல்லையா அந்த இடத்துல, அது ஏற்கனவே அதில் நம்ம வந்து பிளட் சப்ளை நமக்கும் தாய்க்கும் உள்ள உறவு அந்த இடத்துல தான் போகுது. அந்த இடத்துல வந்து மசில் அந்த தசை 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 நார் அதுக்கெல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகியிருக்கும். நல்லா எந்த ஒரு உள்ள ப்ரெஷர் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு க்ளோஸ் ஆகியிருக்கும். ஒரு சிலருக்கு அது க்ளோஸ் ஆகாமல் அந்த இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே ஃபேட்டு அது இதெல்லாம் உள்ளே சேரும்போது அந்த ப்ரெஷர் ஏறும்போது அந்த இடத்துல உள்ள கண்டென்ட்ஸு தசை அந்த குடலை சுற்றி உள்ள அந்த அந்த கொழுப்பு தசைகள் அல்லது குடல் இதுவே அப்படியே வந்து ஹெர்னியேஷன்னா அப்படி புடைத்து கொண்டு வெளியில் வர்றது. அந்த கேப் வழியாக வெளியில் வந்து வந்துடுவோம், நீங்கள் படுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இதுதான் ஒரு ஹெர்னியா, அம்பலிக்கல் ஹெர்னியா. அந்த இடத்துல வர்றதுனால அம்பலிக்கல் ஹெர்னியா. இங்குனல் ஹெர்னியாங்கிறது கீழே வர்றது, இசைவில் வர்றது. அந்த எங்கே ஒரு ஹெர்னியா வந்தாலுமே அது வந்து சர்ஜிக்கல் ரிப்பேர் தான். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணணும், பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ்டாக அதில் வந்து ப்ரோலின் மெஷின் வச்சு அதில் வந்து தையல் போட்டு சரி பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும். சின்ன கர்னியாக வந்தால் ஒன்றும் தேவைப்படாது, கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுவோம்.